ஜஃப்னா டுடே நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ இருக்கிறது யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய மரக்கறி சந்தையான மத்திய நிலையம். காலம் மரக்கறி வாங்க வந்தாங்க. பாபம் ஒரு 1000 ரூபா காசுக்கு எவ்வளோ சாமான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமென்ற விஷயங்களை ஒருக்கா பாப்போம் நாங்கள். ஷாப்பிங் பேக்ல சாமான் கொண்டு போறீங்க. நீங்க பாத்துக்கிறது செய்யலாம். நீங்க பாவம் தானே. சனம் அப்பம்
வேற என்னடா உங்களுடைய வாட பூஜானிக்கா மரவளிக்கலாந்து வெங்காயம் இல்ல புரஞ்ச சாமான தான் விக்கிறீ சின்ன வெங்காயம் இல்ல சின்ன வெங்காயம் 140 ரூபாய் விக்கிறீ புரஞ்சிடா என்ன வெங்காயம் 140 விக்கிறீ இப்போ என்னன்னா இப்போ மலையால வெளியில மலை வெய்ய உள்ளுக்கு வெங்காயங்கள் முளை கட்டறதால அது நல்ல டக்கன் டக்கன் விக்கிறதுக்காக விவசாயிகள் வெங்காயங்கள் அதிகப்படியாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதால மலிவான விலையில கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது ஒரு வகையில் பாதிக்குதானே முளகா வந்து நாட்டுல அட மலையால இடியல் சொரிஞ்சு முளகாயில முளகா செடியில அந்த முறுக்கள் தன்மையால் ஏற்படுத்துறதால முளகாயால் தட்டுப்பாடு வரக்கூடிய சாத்தியம் இருக்கு இன்னமும் 600 ரூபாயும் விற்கலாம் முளகாண்டு இது வந்து வெங்காயம் விலை உறைஞ்சது எங்களுக்கு தான் பாதிப்புனா யாழ்ப்பாணம் விவசாயம் ஏன்னிங்க அப்ப மட்ட மரக்கறிகள் எல்லாம் எடுக்கறீல்ல இல்ல நாங்கள ஒரு குறிப்பிட்ட இப்ப தற்பாலிகமாக மரக்கறிகள் வரத்து குறைவு தானே இந்த அடமலை 1.5 மாதமா மலை பிடிச்சால கண்ணடைப்புகள் ஏற்படுத்தி வராது சில பிரதேசங்கள்ல இருந்து வாரதுகள் மழை இல்லாத காரணங்களால அது கொஞ்சம் குறைவான தம்புள்ள பக்கத்துல இருந்து வாரதால அதுகள் வரும் மரக்கறி நினைச்சது நீங்கள் சரியான விலையண்டபடியா எடுக்காம கிடைக்கிறதும் இல்லை குறைவாக தான் கிடைக்கிறது சாமான சாமான் கிடைக்கிறது இப்போ 10,000 கிலோ வரதா இருந்த அமிர்தாமரத்துக்கு ஒரு 1,000 கிலோ வரக்கூடியதான் இருக்கு உங்களோட வியாபாரத்தில் எப்படி அது ஒரு நாள் உங்களோட வருமானத்தில் எப்படி அது அது சில பேருக்கு துப்புரா வருமானம் கிடையாது சில பேருக்கு கிடையாது ஏன்னா சில நேற்றெல்லாம் நாங்கள் சாமான் எடுக்கல ஆன வழியாக கிடையாது வருமானங்கள் கிடைக்கிறது பெரிய இதாக தான் இருக்கும் ஏன்னா சாமான் எடுக்கக்கூடியதாக இல்லை தானே மலிந்தாலும் சாமான் இருந்தால் தான் மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வரும் இதை கூட தானே அப்போ மார்க்கெட்டுக்கு போய் என்ன செய்கிறது அப்படியே ஜோயாவிஞ்சியும் கடலையும் பதக்கி கிதக்கி ஏதோ ஒரு காலத்தை கழித்து கொண்டு இருக்குது கரக்கறி இல்லாத காரணத்தை சரி மற்றது இப்போ நீங்கள் சாமான் நீங்கள் வந்து இப்போ அதில் கூரில் போய் கூறி தான் எடுக்கிறீங்க ஓ அங்கே கூறி தான் எடுக்கிறோம் அதுலேயே அந்த கழிவை கழிக்கணும் நீங்கள் 10 வீதம் கழிவண்டா விவசாயிகளும் சரியான முறையில் செயல்படுகிறது இல்லை இப்போ விவசாயிகள் சரியான முறையில் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அப்படி கழிக்க வேண்டிய தேவதை இல்லை தம்புள்ளைக்கு தரமான சாமானை போட்டு கழிவான சாமானை ஏவிஎன்ட்டு போட்டு அனுப்புகிறார்கள் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே பாருங்க இந்த கிழங்கையும் போடுறாரு இதை வந்து மேலே போட்டு கொண்டு வர்றது அப்போ நாங்கள் கடைசியில் விற்று கொண்டு போயிருக்கல 60 ரூபாய்க்கு எடுத்த கிழங்க 20 ரூபாய்க்கு விற்க வேண்டி வரும் அது இப்போ சரியான முறையில் விவசாயிகள் செயல்பட்டால் இங்கேயும் ஆக்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க தம்புள்ள சாமான் வந்து அப்படி தான் தம்பிள்ளையில் வந்து தக்காளி பழத்தேன்டா ஒரு மெட்டு அவர் கொண்டு போட்டாங்கன்னா அது கரெக்டாக அந்த விலை தான் ஏன்னு சொன்னால் அதில் கழிவு இருக்காது நல்ல சாமானாக தான் பெறும் நாங்களும் பார்த்தெடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற இதால் வந்து சில நேர்மையான விவசாயிகளும் பாதிக்கப்படுங்க வந்து அதுதான் பிரச்சனை உண்மையான நேர்மையான விவசாயிகளும் இதுகளுக்காக பாதிக்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் இப்போ பொதுவாகவே விவசாயிகளும் உங்கள் மாதிரியான ஆக்களாகவே மாறிவிட்டார் நீங்கள் இப்போ நாங்கள் கொட்டுற உடனே சில இதுகளை செய்கிறோம் விவசாயிகளும் தரமில்லை ஏன்னாண்டா போடருக்கு ஜாமான்ட்டு கொடுத்தா உண்மையான நேர்மையான ஆக்களுக்கு கொடுக்க கூட அவர்கள் முடியாமல் போடர் ஜாமான்களை கொடுக்குறதால 20 ரூபா கழிவு கூட வருது எனக்காகவும் பேசல விவசாயிகள் பொதுவாக இப்படி நடக்குது உண்மையாக கலைக்கிறீங்க இப்போ நான் போய் உண்மையான நான் ஒரு நேர்மையான வியாபாரம் நான் போய் தம்பி இந்த கத்திரிக்காய் எனக்கு தாண்டி சொன்னால் எனக்கு தர மாட்டார்கள் இது வேறொரு ஆளுக்கு ஓடரன்னு சொல்லி போட்டு கொடுத்தால் அவரை எப்படி 30 ரூபா கழிப்பேன் நாங்கள் 30 ரூபாய் கழிக்காக விடுவோம் அப்போ அப்படியான விவசாயிகளில் குழப்பங்கள் இருக்கிறபடியாக தான் இப்படியான இதுகளை இருக்குது இந்த கழிவு பிரச்சனைக்கு இதுதான் காரணம் சரி இப்போ எனக்கு அதில் ஒரு தெளிவு ஒன்று இருக்கு ஓகே நன்றிங்க